Hi friends, I'm Maka. Welcome back to our channel. She trends. We can get in the end material. We have a simple blouse. First, we usually start with chain stitches. Chain stitches are the basic ones. We have a long long mat filling. Full up முடிச்சிட்டு காமிக்கறேன் full up முடிச்சிட்டு இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் full up முடிச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்றது போல sugar beads கொடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு ரெண்டா வந்து sugar beads அப்போ கொடுப்போம் sugar beads கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு பேசிக்கா நம்ம போற ஸ்டிச்சஸ் தான் ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தான் போயிருக்கீங்க எனக்கு வந்து blouse போடணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கறப்ப இந்த ஸ்டிச்சஸ் வச்சு போடலாம் sugar beads போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முத்து பீட் ஒரு குட்டி குட்டியா ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடியே ஒரு லைன் வந்துட்டு sugar beads கொடுப்போம் முத்து பீட்ஸ் எப்பவுமே sugar beads மாதிரி இல்லாமல் முத்து பீட்ஸ் ஒரு பீட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு லைன் வந்துட்டு sugar beads கொடுக்கணும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இது வந்துட்டு நர்மலாக போகிற நெக்லைன் தான் இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா இதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன் இந்த இதில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுப்போம்ல ஒரு ஸ்டிச் வந்து லாங்காகவும் ஒரு ஸ்டிச் வந்து ஷார்ட்டாகவும் நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலான்னா சைடில் ஒரு ஸ்டிச்சு மேலே லாங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்து பின்னாடி ரிவர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு அடுத்த சைடில் ஒரு ஸ்டிச்சு அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து ரிவர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு அவ்வளோதான் இதே மாதிரி சைடில் ஒரு ஸ்டிச்சு லாங்காக ஒரு ஸ்டிச்சு கீழே லாக் பண்ண ஒரு லாக்கு சைடில் ஒரு ஸ்டிச்சு மேலே ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு கீழே லாக் பண்ண ஒரு லாக்கு இதில் வந்து சென்டரில் மட்டும்தான் லாக் வரும் மற்றபடி வெளியே எங்கேயும் பேசம் வராது ஸோ இதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதே மாதிரியே ஷார்ட் ஸ்டிச்சாக கொடுத்து கொடுத்து லாங் ஷார்ட் அப்படின்னு மாற்றி நம்ம கொடுப்போம் இதுக்கிடையில் கொஞ்சம் பெருசாக கேப் இட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக கேப் இட்டுட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் வைக்கிற மாதிரி நம்ம ஸ்பேஸ்லேயும் வந்துட்டு பண்ணலாம் நம்ம இது வந்து பெருசாக கேப் இடாமல் கம்மியாக வச்சுருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து புட்டாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறத வந்துட்டு ஒரு ரிங் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி மேலே ட்ரையாங்கிளுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி மேல் பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மூத்தி பீடு அடுத்து கீழே ஒரு நாலு சுகர் பீடு அதே மாதிரி கீழே ஷார்ப் எஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சைடில் வந்து நாலு சுகர் பீடு அடுத்து வந்து ஒரு மூத்தி பீடு இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா சேம் இதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல அதே ப்ராசஸை இன்னொரு லைன் கொடுக்கும் அப்படியே விட்டுட்டு கீழே விட்டால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் அதே மாதிரி ஒரு மோத்தி பீடை மேலே டாப்பில் கொடுத்துட்டு பின்னாடி கீழே ஒரு நாலு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அடுத்து வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு ஒரு நாலு சுகர் பீடு மேலே ஒரு மோத்தி பீடு இந்த மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் அந்த புட்டாஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னும் நம்ம ஏதாவது பண்ணலாம் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் கீழே கொஞ்சம் வந்து தொங்குற மாதிரி விடலாம் நம்ம வந்து இன்னுமே ஹைலைட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இப்போ நாட் போட்டுடணும் எப்போவுமே ஒரு ஸ்டிச் போட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க ஐ மீன் ஒரு லாக் போட்டு இன்னொரு லாக் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அண்ட் கீழே மட்டும் ஒரே ஒரு மோதி பீட் மட்டும் தொங்குற மாதிரிக்கு ஒரு நாட் மட்டும் சிங்கிள் ரோப் பண்ணுவோம்ல சிங்கிள் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு பட் கீழே கட் பண்ணுறப்ப இந்த நாட்டோடு விட முடியாதுல அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு ரெண்டு புட்டாஸ் மட்டும்தான் இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தேன் ரொம்ப குட்டியான ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப சைஸ் கொஞ்சம் கம்மி தான் ஸோ ரெண்டு புட்டாஸ் மட்டும் போதுமானதாக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் போட்டு முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் போடுறப்ப நம்ம வந்துட்டு வேறு டிசைன்ஸ் வர்றப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன் பை கைஸ் லவ் யூ ஆல் சியர்ஸ்